ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் கறி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கறியோட ஸ்பெஷல் என்னென்னா, தேங்காயை வறுத்து அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முத முதல்ல நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ இந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். அரை கிலோ மட்டன், இஞ்சி பூண்டு இது வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய், வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் சோம்பு, பட்டை, அப்புறம் இது வந்து இந்த ஸ்டார் தற்கோலன்னு சொல்லுவாங்க, அது கசகசா, இது வந்து கொஞ்சம் வறுத்து நம்ம அரைச்சிக்கணும். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் தேங்காய் துருவல், முதல்ல தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காய் பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை, அப்புறம் இந்த தற்கோலம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால முழுசாகவே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இனி இதில் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் நானே வீட்டில் வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இது அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன வெங்காயத்தில் மசாலாலாம் சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாதி வெந்தால் போதும். இனி நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால இது போதும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்க தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் முதல்ல மட்டனை சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் உள்ளதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா ருசியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இவ்வளோ வச்சா போதும், இந்த மட்டன்லேயே தண்ணி வரும். மூடி போட்டுக்கலாம். வெயிட் போட்டுக்கலாம். ஒரு எட்டு விசில் வரணும். எட்டு விசில் வந்தவரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவி போயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறியப்பில போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, மட்டன் நல்லா வெந்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய்.